வானவில் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, வில்லன் கதாபாத்திரமா இருக்கட்டும், குணச்சத்திர கதாபாத்திரமா இருக்கட்டும், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தன்னோட இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்குன்னு ஒரு சின்ன இடத்த தமிழ் சினிமாவில் இல்ல ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சு வச்சிருக்காரு. எஸ், நடிகர் மைம் கோபி. வணக்கம் சாரா. அண்ணா வணக்கம். தங்கையே வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலமுடன். நன்றிகள் பல. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தங்கச்சி. எனக்கட தங்கச்சிமா, கடவுள் சித்தம் பெரியோட ஆசீர்வாதம், சூப்பரா இருக்கேன். சோ இப்போ நீங்க ஒரு பிரபலமான நடிகர். ஆமா, அது தெரியல தங்கச்சிமா, அப்படி ஒரு வேலை இருந்தா சந்தோஷம். நீங்க ஒரு பிரபலமான நடிகர். ஸோ இந்த கோபி நாதன்ல இருந்து இந்த மைம் கோபிக்கு ஒரு டிரான்சிஷன் நடந்துச்சுல, அந்த டிரான்சிஷன் பத்தியும், நான் ஒரு நடிகன், எனக்கு வந்து நடிப்பு வரும், நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி நீங்க உணர்ந்த தருணம் பத்தியும் சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் நடிப்பு வந்தா தெரியாதுங்க சார் எனக்கு. அது இயக்குநருடைய பார்வையில் இருக்க விஷயம் தான். நான் மைம் கோபியாக மாறதுக்கான காரணம் எங்களுடைய கல்லூரி காலகட்டம் தான். அதில் மைம் பண்ணி நிறைய காம்படிஷன் போடுறதுனால அதில் கிடச்ச ஒரு விலாசம் தான் அது, ஒரு விசிட்டிங் கார்டு. அதுக்கு மூலியமாக சவுத் ஜோன் நேஷனல்ஸ் தான் போய் வின் பண்ணும். அதுக்கு ஒரு குரு தேவைப்படுது. எனக்கு மைம் கொடுத்த குரு ஐயா வந்து மாளிக ஐயா. அது எங்கும் சொல்லுவோம், எப்போ என் குரு அவர். அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் மைம்னு ஒரு ஆர்ட் இருக்குன்னே தெரியும் எனக்கு. இல்லைனா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஜாலியாக இருக்க ஒரு காலகட்டம். சின்ன வயசு பிள்ளைங்களாம் நல்லா ஊர் சுற்றும். நான் படித்தது பச்சைமீன் கல்லூரி. கல்லூரிக்குள்ளே நிறைய காம்படிஷனுக்குள்ளே போக சில பேர் எந்த கல்லூரியும் கேட்பாங்க. வியாஃப்ரம் பச்சை பாஸ் அப்படின்னா பச்சை பாஸா அப்படின்னு ஒரு இழிவு இருக்கும். அது பெரிய வழியை கொடுத்துச்சு முதல்ல. என்னடா நம்ம காலேஜ் பேர் எங்கே சொன்னாலும் ஏன்டா அப்படி ஒரு இழுவே இருக்குது அப்படின்னா, ஏன்னா பார்க்குற கண்ணோட்டம் மாறிடுச்சு. அதனால அந்த விஷயம் இருந்துச்சு. எப்போதுமே உருவத்தை பார்த்து இடம் போட்டுருவோம்ல. இப்போ என்னை பார்த்த உடனே வர சொல்ல சொல்லுவாங்க, ரொம்ப ரக்கடாக இருக்கான், மோசமான இருப்பான், உங்களுக்கு நல்லா சரகடிப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான், ஆனால் பாரு அப்படின்னு. ஆனால் பழகிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிடுவோம். அந்த ஒரு காலகட்டம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த கல்லூரி பேர் சொன்னவொடனே எனக்கு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் டீமெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படி முடிவு பண்ணி அதுக்கான முயற்சி பண்ணி நாங்கள் எங்கே போனாலும் காம்படிஷனுக்குள்ளே போவோம், பர்ஃபார்ம் பண்ணுவோம், முடிச்சுட்டு நாங்கள் பாட்டு வந்துடுவோம். யாராவது ஒருத்தர் மட்டும் நின்று ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க, கண்டிப்பாக ப்ரைஸ் அடிப்போம். ஏன்னா அவ்வளோ வெறி எங்களுக்கு. ஏன்னா எங்கள் கல்லூரி பேர் பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் மெட்ராஸ் படத்துக்கு அப்புறம் ரொம்ப பரிச்சயமான நடிகராக மாறிட்டீங்க. பட் அதுக்கு முன்னாடியும் நீங்கள் நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்கீங்க. உங்களோட சினிமா பயணம் அப்படின்றது எப்படி தொடங்குச்சு? உங்களோட முதல் பட அனுபவம் பற்றி. எல்லாருக்கும் ஆசைகள் என்பது நிறைய இருக்குமா. சினிமா வந்து பிடிக்காத மக்களே கிடையாது. நீங்கள் கேமரா பிடிக்க வரையாடலாம் வரமாட்டேன், ஆர்ட் ஆர்ட் ஒர்க் பண்ண வரையும் கிட்ட வரமாட்டோம், நடிக்க வரையும் கிட்ட ஒன்று வரும். அது எல்லோரும் சொல்லுவோம், உடனே ஒத்துப்போம், நடிக்க வர வரானே. ஆனால் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நடிக்க தான். அது எப்போ நான் உணர்ந்தேன் என்பதை தாண்டி முதல்ல நான் வாய்ப்பு தேடி அலையும் போது நிறைய படங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது, சின்ன சின்ன கதாபாத்திரம் கிடச்சிது. அப்போது ஒரு பரிச்சயமான ஒரு கதாபாத்திரம் தேவைப்படுறதுனால ஜி மாரிமு சார் தான் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க தான் கண்ணும் கண்ணும் ஒரு படம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து. கோபி கதாபாத்திரம் இருக்குது. அப்போ நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் ஷோ பண்ண போகும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மை வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஒரு மெட்ராஸ் சார்ந்த ஒரு பையனாக ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு. அந்த பிரசன்ன நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில், ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அப்போ ஜி மாரிமு சார் பிரசன்னோட ஃப்ரெண்டு நீங்கள் அப்படின்னு. அந்த அனுபவம் பெரிய அனுபவம் எனக்கு. ஏன்னா நான் திட்டுவாங்க அதனாலே கிடையாது, டெய்லி போய் திட்டுவாங்குவேன். ஏன் அப்படின்னா மைம் பண்ண சொல்ல பெரிய டைலாக் என்பது கிடையாது, நிறைய எக்ஸ்பிரஷன் மூலிமா கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள்மா. இதில் நிறைய டைலாக் வந்து டிலேயில் வரும், எனக்கு புரிகிற தன்மை இருக்காது. சினிமா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு மைம் பண்ணது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன் ஹவர் மைம் பண்ண சொல்லலாம் பண்ணுவோம், ஒரு நாள் ஃபுல்லாக மைம் பண்ணுவோம். ஆனால் ஒரு டைலாக் பேசுறதுக்கு எத்தனை கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா டைலாக் பேசணும், அதுக்கு முகபாவம் படிக்கணும், பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டை பார்க்கணும், அதுக்கு ஒரு அசை வந்துருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டி சேர்த்துருக்கணும், இவ்வளோ விஷயத்தையும் அப்படி பண்ணிட்டு போகணும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ மாரிமு சார் ரொம்ப திட்டுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அது சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான், அதை ஜாலியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சினிமா வேண்டாம்னு முடிவு பண்ணி வெளியே போயிட்டேன். என் சினிமா வேணாடா சாமி, இதை விட போதும், நிறுத்தி போக அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் என்னை சார்ந்த மக்கள், என் குருமக்கள், என் குருமார்கள் எல்லாம் சொன்ன, மைமே பண்ணுறடா, சினிமா பண்ண முடியாதா, ரொம்ப ஈஸியாக அதை புரிஞ்சுக்க அப்படின்னாங்க. ஸோ மைமையும் சினிமாவும் புரிஞ்சதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுச்சு. அதுக்கப்புறமா சினிமா புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப ஈஸியாக இருந்தது. மைமுக்கு ஜாஸ்தி நடிக்கணும், சினிமா கொஞ்சம் நடித்தா போதுமானது. அது ரொம்ப ஈஸியாக இருந்தது நடிக்கிறதுக்கு, எனக்கு ஈஸியாக தெரிஞ்சது அப்போது. அதுக்கப்புறம் டைலாகை மகப் பண்ணிக்கணும், இது கூட வேலை பார்த்தா போதுமான இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேலை பார்க்கும்போது அப்போ சின்ன சின்ன படங்கள் பண்ணும்போது ரஞ்சித் தம்பியை கூப்பிட்டு ஆடிஷன் வச்சாங்க மெட்ராஸ்னு படத்துக்கு. அப்போ கூப்பிட்டு இந்த டைலாக் ஒரு டைலாக சொல்லிவிங்க, இந்த டைலாக் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் சூப்பராக தான் பண்ணுறேன், பெரிய படம் பண்ணணும் தானே நான், என்னண்ணா நீ அப்படின்னா, நான் அப்படியே எனக்கு ரஞ்சித் தம்பியை முன்னாடியே தெரியும். தம்பியை எனக்கு தம்பி, நான் கல்லூரி படிக்க சொல்ல தம்பியும் கல்லூரி படிக்கும்போது நான் சிபிஐ பார்க்க போயிருக்கேன். தம்பி முதல் படத்தில் சைன் பண்ணும்போதும்
அதுக்கு ஒரு கதாபாத்திரம் வச்சு அண்ணா நீ பண்ணா இது மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க. என் மக்கள் நிறைய பேர் அங்கே தான் நடிப்பாங்க. நிறைய பேர் இங்கேருந்து வர ஸ்டுடியோவில் இருக்க மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. நிறைய பேருக்கு பெரிய வாழ்க்கை கிடச்சிருக்கு. அப்படியும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ரஞ்சித் தம்பியாக தான். பண்ணா அது பெரும்பாலும் ஒரு கதாபாத்திரம் கொடுத்து அந்த கதாபாத்திரத்துக்கு நிறைய பேர் சண்டை போட்டாங்க. அதை கோபி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த கதாபாத்திரம் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வில்லனாக அங்கீகரிக்கப்பட்டேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரஞ்சித் தம்பியாக மட்டுமே. இன்றைக்கி நான் வில்லனாக தெரியறதுக்கு முக்கிய காரணம் முதல் காரணம் என்பது ரஞ்சித் தம்பியாக. என் வாழ்க்கை ரொம்ப அழகுபடுத்துனது ரஞ்சித் தம்பியாக. அது என்றைக்கும் சொல்லுவேன், எப்போ சொல்வேன், நான் எல்லா மேடையும் சொல்வேன். ஏன் அப்படின்னா வாழ்க்கையை மாற்றி விட்டதே மெட்ராஸ் தான் எனக்கு. இல்லைன்னா நான் ஒரு நடிகராக தெரிஞ்சிருப்பேன். நான் வில்லனாக தெரியறதுக்கான பெரிய அங்கீகாரம் கடை அது ரஞ்சித் தம்பியாக கொடுத்தது. அது ரெண்டும் காலத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ், அஜித், விஜய் அப்படின்னு எல்லாரோடையும் நடிக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை கிடையாது. நீங்கள் எல்லாரோடையுமே நடிச்சிருக்கீங்க. ஒரு பர்ஃபார்மர் கிட்டே இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் கேட்குறேன், மன்னிச்சிருங்க. இன்றைக்காவது நர்வஸாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எல்லா படங்களும் அப்படி தான் இருக்கும்மா. எனக்கு பயம் இல்லாத போன காலகட்டமே கிடையாது. எல்லா படத்துக்கும் பயம் இருக்கும் எனக்கு. எல்லா சீனும் பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணிடணும். முதல் விஷயம் ப்ரெசென்ட் பண்ணும்போது பெரிய ஜாம்பாவகால் இருப்பாங்களே, அவங்க முன்னாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு அந்த பயம் இருக்கும், எப்போதுமே இருக்கும். அந்த பயம் தாண்டி அந்த சினிமா அடிச்சிருக்க பெரிய மதிப்பு, அது மரியாதை, லவ், எப்படின்னு சொல்லிக்கலாம். பயம் என்பது சரியான வார்த்தையால் இருக்காது கண்டிப்பாக. அளவு கடந்த அன்பு, அந்த அன்புனால் வரக்கூடிய விஷயந்தான் அது. அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு நடக்கு இருந்தால் நடக்கு இருக்கணும். நடக்கும் இருந்தால் தான் நமக்கு வந்து அது மேலே பெரிய பற்று வரும், பயம் வரும். பயம் சொல்கிறதுக்கான விஷயம் மதிப்பு கலந்த பயம் வரணும், மரியாதை கலந்த பயம் வரும். அது இருக்கும், எப்போதுமே இருக்கும். எல்லாருக்கும் நடிக்கும்போதும் இருக்கும் அது. யாராக இருந்தாலும் நீங்கள் நடிக்கும்போதும் இருக்கும் அது கண்டிப்பாக. ஏன்னா தங்கச்சி நல்லா பண்ணுவாளோ, நல்லா பண்ணணும். இது வந்து போகாமல் கிடையாது, இது போட்டி தான். நீங்கள் ஒரு சீனை ஒரு விஷயத்தை அழகாக வாணா கோபியண்ணா எப்படி நல்லாக்குறியாண்ணா, தங்கச்சி போய் கேட்டானா அப்படி தங்கச்சி நல்லா இருக்கேன், அப்பா அப்படி நல்லாக்குறாரா அப்படின்னு. இது ஓவர் டூவில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். நல்லா இருக்குது தங்கச்சி, அப்பா நல்லாக்குறாரா அப்படின்னு. இப்போ இதுவே சுருக்கியல் பேசியிருப்போம், நல்லா இருக்குது தங்கச்சி, அப்பா நல்லா இருக்கிறாரா, சின்ன சிரிப்பு சேர்த்துருவோம். இத்தனை மாற்றங்கள் இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு. நல்லா இருக்குது தங்கச்சி, அப்பா அப்படி இருக்காரு. நான் சொல்கிற வார்த்தைகள் எத்தனை மாடுலேஷன் பண்ணுறேன், நல்லா இருக்குது தங்கச்சி, என்ன சரி புதுசா, அப்பா அப்படி இருக்காரு. இப்போ நான் ஒரு விஷயம் சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை கோர்வையாக பண்ணுறதுக்கு நிறைய சேஞ்சும் ஒரு கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை தான், வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எல்லாம் கேட்டால் ஒரு வார்த்தை தான். ஆனால் நான் திருப்பி ப்ரெசென்ட் பண்ணும்போது அது சரியாக நியாயப்படுத்திக்கணும். அதுக்கு பயம் இருக்கும் எப்போதுமே. அந்த பெரிய நடிகர்கள் எனக்காவது உங்கள் நடிப்பை பார்த்து வியந்து ஏதாவது பாராட்டியிருக்காங்களா? உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம்னா இது வரைக்கும் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ரஜினி சார் பாராட்டியிருக்காங்க. பாராட்டாத மக்கள் எல்லாரும், நடித்த மக்கள் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அது எல்லாம் இந்த புகழ் எல்லாமே குருவை சார். பாராட்டாத மக்கள் கிடையாது, பாராட்டியிருக்காங்க, உண்மையாக பாராட்டியிருக்காங்க. அது ரொம்ப அழகான விஷயங்கம்மா. பாராட்டுறதுக்கு தானே ஓடுறோம் நம்ம. அந்த பாராட்டு கிடைக்கும்போது பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்பே சாமியாக போட்டுருக்கேன், எப்படி ரஞ்சித் நிறைய கொடுக்க முடியுதானே, கோபிக்கே கொடுத்துருக்கலாமே, எப்படி எப்படி இப்படி இப்படிங்க அப்படின்னு. நம்ம தூரத்துலேருந்து பார்த்த ஒரு பெரிய கதாபாத்திரம், அவங்க முன்னாடி நம்ம பேசும்போது அந்த சந்தோஷம் இருக்குது, அந்த அளவில் கிடக்காது. தம்பி எல்லா மக்களும் அப்படி தான், விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், தனுஷ் சார் ஆகட்டும், நடித்த மக்கள் எல்லாருமே சக மனிதனை அழகாக பாராட்டக்கூடிய தன்மை எப்போதுமே இருக்கும். அது சிறந்த விஷயம் அது உண்மையிலே. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு கிட்டத்தட்ட 60-70 படங்களுக்கு மேலே பண்ணிட்டீங்க, இந்த ஜேர்னியை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அழகான விஷயம். சினிமாவே ரொம்ப அழகுமா. இங்கே மொழி கிடையாது சினிமாவுக்கு, நீங்கள் எந்த மொழியிலும் படம் பண்ணலாம். அந்த புரிகிற தன்மை தான், அந்த புரிதல் மட்டும் அழகாக கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே மொழி என்பது பேரிகேட்ஸே கிடையாதுங்கம்மா. நீங்கள் எந்த மொழியோட படம், நான் கொரியன் மொழி படம் பண்ணுவேன், நீங்கள் இது வரைக்கும் பேசாத மொழி ஜிப்ரிஷ்னு சொல்ல ஒரு படம் பண்ணணும்னா படம் பண்ணுவேன். இங்கே தேவை எமோஷன் தகலையில் பாப்பா தகலையா அப்புறம் பாப்பா இருக்கிறேன் துப்பு அப்படியா அசல கலக்கு பாப்போ ஏன் சரியா தரம் பாப்பா பாப்போயோ ஒரு அப்போ அப்போ அங்கேயா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எமோஷன் மொழியே பேசியிருக்கேன், ஆனால் எமோஷன் கம்மியாக இருக்குது. காரணம் நான் உள்வாங்கியிருக்கேன் அவ்வளோதான். இது மொழியே தேவையில்லை. இப்போ ஒரு நடிகனுக்கு என்ன தேவை என்பது புரிதல் மட்டும்தான். அந்த புரிதல் கிடைச்சிட்டாலே நீ பர்ஃபார்ம் பண்ணிடுவேன். What is the procedure to join your class, sir? அதுக்கு ஒரு நீ எதை நேசிக்கிறாயோ அதுவாகவே மாறுவோம்மா, அவ்வளோதான். இந்த நேசிப்பு உண்மையானதாலே அது கண்டிப்பாக கிடச்சிடும். மொழின்றத தடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் இந்த ஃபேமிலி மேன் வெப் சீரீஸ் பண்ணீங்கல்ல, ஹிந்தியில் பண்ணீங்க, அப்போது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேரியர் ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக இருக்கும்மா, கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் அது பண்ணும்போது ஸ்ரீலங்கன் தமிழ் பேசணும், எனக்கு சுட்டு போட்டாலும் தமிழே வராது, அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழ் பேசணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது. கற்றுக்கணும் அப்படி தான், இது கற்றுக்கிறது தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுட்டு தான் வரும்மா. எது இன்றைக்கி பிறக்கும் போது தவழ்ந்தோம், இன்றைக்கி நடக்கிறோம், ஓடுறோம், இது எப்போ கற்றுக்கிட்டீங்க? பிறக்கும்போது ஓடுனீங்களா?
பிறக்கும்போது சாப்பிட்டீங்களா? பள்ளியே கிடையாது, நான் கற்றுக்கிட்டேன். இங்கே இங்கே கற்றல் தான் ரொம்ப அழகு. இந்த கற்றுக்கிறதுக்கு மனப்பான்மையாக தேவைப்படுது. நான் கற்றுக்கிறேன்னு முடிவு பண்ணிக்கிறோம், கற்றுக்கிறதுக்காக உடைக்கிறோம். இந்த உழைப்பு உண்மையாக இருந்தாலே கற்றுக் கொடுத்துரும். நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க பேசும்போதே, அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்? அதில் சும்மா கேட்டு பார்த்தேன் சொல்லி, அவ்வளோதான் முடிஞ்சு பதில். இந்த சினிமா தவிர உங்களோட ஹாபீஸ்னால் என்ன? ட்ராவல் பண்ணுறது இல்லை புக்ஸ் படிக்கிறது, அது மாதிரி ஏதாவது ஹாபி? அப்படின்னு பெரிய அறிவாளி இருப்பேன். படிக்க படிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. எப்போது படிப்போம், மக்களோட நிறைய பேசுவோம், பழகுவோம், ஸ்டுடியோவில் இருப்போம், மைம் பண்ணுவோம், மைம் நிறைய பண்ணுவோம், மைம்க்கு ரிசர்ச் பண்ணுவோம், நிறைய மக்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன். நிறைய இங்கே கடை ஒன்று வச்சுருக்கா சுரேஷன் தான் பேசுவேன், கையேந்தி ஒரு கடை வச்சுருக்காங்க. அவன் படித்தது சிஏ படித்தாங்கம்மா. படித்து முடிச்சுட்டு ரோட்டில் கடை போட்டிருக்கான். காலையில் டிஃபன் கொடுப்பான், மதியம் சாப்பாடு பிரியாணி கொடுப்பான், நைட்டு வந்து தோசைலாம் போட்டு தருப்பான். நாங்கள் தான் போய் சாப்பிடுவோம் எல்லாருமே. சிஏ படித்த பையன் ஒரு தெருவில் கடை போட்டு அதில் வர பணத்தை எடுத்து நிறைய பேர் படிக்க வைக்கிறான். எனக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆச்சாது. ஸோ நம்ம சார்ந்திருக்க மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்மளும் பண்ணணும் அவ்வளோதான். அதனால் நாங்கள் எல்லாம் ஹோம் போவோம், ஹோமுக்கு ட்ரெயின் பண்ண போவோம். ரொம்ப அழகான நேரத்தை செலவழிக்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். சேரிட்டபிள் திங்ஸ் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க நான் கேள்விப்பட்டேன். குழந்தைங்களுக்கு முடியாதவங்களுக்கான உதவிகளை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தோடு தான் நான் வந்தேன். ஸோ அது எப்படி ஆரம்பிச்சது, அந்த புள்ளி எங்கே? ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம இல்லாதவங்களுக்கு. நாங்களே இல்லாதவங்க முதல்ல அப்படி தான் ஆரம்பிச்சது. பிறக்கும்போது பணக்காரா போகிறவங்களே ரொம்ப ஏழ்மையில் தான் பிறந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்கூல் தான் படித்தோம், கார்ப்பரேட் ஸ்கூல் தான் படித்தேன். பெரிய படிப்பறிவு கிடையாது, கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க பெரிய வசதி வாய்ப்புகள் கிடையாது. நாங்கள் வசதி வாய்ப்புகள் வரத்துக்கே எனக்கு ஒரு 30 வருஷம் மேலாச்சு. நான் நினச்சிட்டு சாப்பிட்றதுக்கே ஒரு 34 வருஷம் ஆச்சு. அப்போ இது இந்த மாதிரி இருக்க குழந்தை எத்தனை பேர் இருக்குது? எனக்கு படிப்புக்கு ஸ்பான்சர் பண்ணது வந்து எஸ்எம் ஸ்போர்ட்ஸ் அண்ணா ஒரு அண்ணா இருக்காங்க. நான் ஒய்எம்சியில் படிக்கும்போது ஃபீஸ் கட்டியே ஆகணும். அப்போ நிறைந்த என் நண்பன் ஒருத்தர்னா அவர்கிட்ட சொன்னால் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. வா சபரி என் தம்பி ஒருத்தர் இருக்கேன், அவங்க அப்பா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ 34,000 ரூபாய் ஃபீஸு, நான் கட்டியே ஆகணும் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. அப்போ பைசா கையில் எதுவும் இல்லை, வீட்டில் போய் கேட்குற நல்ல முறையும் இல்லை, நான் வீட்டில் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா நான் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. என் படிப்பை நான் தான் பார்த்துக்கணும் முடிவு பண்ணி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்ப்பேன், நிறைய வேலை பார்ப்பேன். அப்போ நான் வந்து பாஸ்கெட் பால் பிளேயர்னால கோச்சிங் எடுக்க போவேன். அப்படி இருக்க காலகட்டத்தில் நான் போய் நரேந்திரன் என் நண்பன், அப்போது அவன் வந்து சபரிக்கிட்ட இருந்து அவங்க அப்பாட்டேருந்து 10,000 ரூபாயும் கொடுத்தான். எஸ்எம் ஸ்போர்ட்ஸ் அண்ணாகிட்ட இருந்து 10,000 ரூபாயும் கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருந்தது. அப்போ இந்த பணத்தை போட்டு போய் காலேஜ் ஜாயின் பண்ணணும். அப்போ எனக்கு உதவி பண்ணாங்க இல்லை படிப்புக்கு, அது எப்படி மறக்க முடியும்? ஸோ அப்போ தேவைப்படுற மக்களை கண்டிப்பாக உதவி பண்ணணும் அப்படின்னு. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதில் உண்மையாக கேட்குற மக்களும் இருக்காங்க, போலிக்கு கேட்குற மக்களும் இருக்காங்க. ஸோ முதல்ல வந்து அப்படியே ஜாலியாக எல்லாருக்கும் ஓப்பன் டு ஆல் தான், எல்லாம் வாங்க போகலாம் ஜாலியாக போகலாம் அப்படின்னு அப்படியே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் யாருக்கு தேவை அறிஞ்சு உதவிப்படுத்தணும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தேவை அறிஞ்சு உதவி பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவோம் எல்லாருமே. இங்கேருந்து போன ஒரு கோவிட்ல மட்டும்தான் கூப்பிட்டு போகல, வருஷம் கூப்பிட்டு போவோம். இதுக்கு முன்னாடி விடுபட்ட மக்களை கூட்டு போகணும் ஒரு 23 பேர். சூப்பர். நீங்கள் வெல் செட்டில்டான ஃபேமிலியிலேருந்து வரல நீங்கள் சொன்ன மாதிரியே. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சினிமாக்குள்ளே தான் நான் போகிறேன் அப்படின்ற நீங்கள் முடிவெடுத்த சமயத்தில் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா? கடவுள் சுத்தம் பெரியவங்களோட ஆசீர்வாதம். இது வரைக்கும் என் அண்ணா வந்து என் அண்ணா தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. சிறு வயசுலேயே தகப்பன் இறந்துட்டாங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது. அதனால் குடும்ப பொறுப்பு எல்லாமே அண்ணாங்கிட்ட போச்சு, அக்காக்கிட்ட போச்சு. அக்காவும் அண்ணாவை தான் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சின்ன வயசு. அண்ணா வந்து அப்போது 11வது படிக்கிறாங்க, அக்கா 12th முடிச்சுட்டு வீட்டில் எங்களுக்கெல்லாம் சாப்பாடாகி போட்டு அந்த படிப்பை நிறுத்திட்டு நல்லா படிக்கிற மக்கள் ரெண்டு பேருமே. ஆக்சுவலாக அவங்க தான் படிச்சிருக்கணும், நாங்கள் மக்கு எங்களை படிப்பு வந்துச்சு, அவங்களுக்கு படிப்பு வரல. எங்களை பள்ளி படிப்பு சேர்க்கறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 5 பேர் தகப்பன் இல்லை, கூட்டு குடும்பம் எல்லாருமே அப்படி 10க்கு 10 ரூமில் இருப்பாங்க. எங்கள் சித்தப்பா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், எங்களுக்கு மட்டும் வெளியே போய் சொல்ல முடியாத நிலமையில இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. வெளியே போய் கேட்க முடியாது, கேட்டால் அசிங்கமாக நடச்சிருவாங்களோ அப்படின்னு இருக்கும். சாப்பிட்டியாடா? ஆ சாப்பிட்டோம்மா, நல்லா சாப்பிட்டோம்பா சொல்லிட்டு போவோம். அக்கா சொல்லி அனுப்பும், வெளியே போனால் சாப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு. நமக்கு பசி உள்ளே இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. அப்படி வாழ்ந்த காலகட்டம் தான் நாங்கள் காலகட்டம். ஸோ இதனுடைய ட்ராவல் தான்மா இன்னைக்கு இங்கே இருக்கிறதுக்கான காரணம். இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் எங்கேயும் நாங்கள் பெருசாக அதுக்கான கஷ்டத்தை பட்டிருக்கோம். அதனால தான் ஆண்டவை இந்த இடத்த கொடுத்துருக்கான். இந்த இடத்த கொடுத்துக்கனால மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான விஷயத்த முடியும். இது உதவி தாண்டி இது உணர்வுமா? நான் ஒரு டீ வாங்கி கொடுத்தேன், டீ வாங்கி கொடுத்தேன்ல பார்த்தியா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு, லே சோறு வாங்கி கொடுத்தல அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக வரவே இல்லைங்க. சொல்லி காட்டினா அது வந்து அது வார்த்தைகளே கிடையாதுமா. இது சொல்லி காட்டுறதுக்கான கிடையாது, இது உணர்வு, அழகான உணர்வு. என் தங்கச்சி டீ வாங்கி கொடுத்தா என் கடமை, நான் வாங்கி கொடுங்க கடமை. என் தம்பிக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க கடமை. கடமையை தான் செய்கிறேன் நான். அது எப்படி உதவியாக மாறும் அப்படின்னா, ஆனால் அதுக்கு பேர் உதவின்னு வந்துருச்சு, அதனால் உதவின்னு சொல்கிறோம் அவ்வளோதான்.
அண்ட் உங்களுக்கு மூன்று முகங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுற மைம் கோபி அவர்கள், நடிகர் மைம் கோபி அவர்கள், அண்ட் ட்ரெயின் பண்ணுற மைம் கோபி அவர்கள். இந்த மூணில் உங்களுக்கு ஃபேவரட்டான மைம் கோபி யார்? உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு எல்லா கதாபாத்திரம் பண்ணணும். எனக்கு மல்டி டாஸ்க் இருக்கணும் இப்போதும் ஆசை. ட்ரெயின் பண்ணுவேன், வெளியே உட்காந்து டீ சாப்பிடுவேன், சினிமா ஆடிவேன், எல்லா வேலையும். ஒரு நேரத்தில் ஒரே வேலையில் 100 வேலையை பார்க்க முடியும். தட் இஸ் கால் கபடகம்னு சொல்லுவாங்க. நம்ம மூளைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஒரே நேரத்தில் 100 வேலையை பார்க்க முடியும். ஆனால் நம்ம மூளையை ட்ரெயின் பண்ண மாட்டோம். நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், நான் பேசாமல் அமைதியாக இருக்கு சொல்லுவாங்க. அமைதியாக இருக்கிறேன் அப்படின்றது யோசனை தான். எப்படி அமைதியாக இருப்பேன்? நான் அமைதியாக இருந்தாலே எனக்கு யோசனை வரும். அப்போ எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அப்போ மூளை எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஆர்டிஸ்ட் யார் கண்டுபிடிச்சா? மனுஷன். பென்ட்ரைவ் யார் கண்டுபிடிச்சா? மனுஷன். அந்த சிடி பிளேயர் யார் கண்டுபிடிச்சா? மனுஷன். இன்றைக்கி இருக்கிற பெரிய விஷயம் கண்டுபிடிச்சா மனுஷன் தானே. இப்போ மனுஷனோட மூளை எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்தை இப்படி பார்த்துடுறோம்மா, எப்படி பார்க்க முடியுது? அப்போ அழகான கண்ணை கொடுத்துட்டு ஆண்டவன். எங்கேயோ இருக்கிற வாசனையை மூந்து பார்க்க முடியுது, இவ்வளோ அழகான மூக்கை கொடுத்துட்டான். எங்கேயோ ஒரு சின்ன பார்த்து சந்தோஷப்படுறேன். அப்போ நல்ல இதயத்தை கொடுத்துருக்கான், நல்ல மூளையை நாய்வுபடுத்த கொடுத்துருக்கான், சிரிக்கிறது பல்ல கொடுத்துருக்கான். இவ்வளோ அழகான படைப்பிற்கு சொல்ல நம்ம எதுக்காக யோசிக்கிறோம்? இப்போ மூளையை நம்பலை நம்ப. உங்கள் பேர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி தான் சொன்னீங்க எனக்கு ஐஸ்வர்யா அப்படின்றது. நான் பதிவு பண்ணிக்கிட்டேன். எப்படி பதிவாச்சு அப்படின்னா, என் மூளையை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், பதிவு பண்ணிக்கிட்டேன். மைம் கோப்பை என்ன எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னா, நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ நான் கடவுளை பார்க்குறேன், முருகர் அப்படின்னா கையில் வேலி வச்சிருப்பார், ஜீசஸ்னா கிராஸ் வச்சிருப்பார். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த பதிவு ரொம்ப அழகு, மூளை ரொம்ப அழகு. ஆனால் நீங்கள் இப்போ நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் நிறைய பேரோட கனவு கதாபாத்திரங்கள். இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிராதா, நான் அது நடிச்சிட மாட்டேனா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க, ஆசைப்பட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் கேரக்டர் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குதுங்க சும்மா. எனக்கு நீங்கள் வரிசைப்படுத்தினா அவ்வளோ இருக்குது. எனக்கு என்ன சொன்னேன், எல்லா கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சமான கதாபாத்திரம் தான். ரொம்ப பிக்லியரான ஒரு கதாபாத்திரம் பார்த்தா எனக்கு பண்ணணும் ஆசைப்படுவேன். நாங்கள் மான் ஒன்று பண்ணுவோம், ஒரு தெய்வ குழந்தைய வச்சு ஒரு கதை. அந்த கதை ஒரு அம்மா ஒரு தெய்வ குழந்தையை வளர்க்குறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல் போனால் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க, விளையாட போனால் விளையாட சேர்க்க மாட்டாங்க. அவனை தனியாக ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ அந்த குழந்தை எப்போ நார்மல் ஆகும்? இப்போ நார்மலாக இருக்குது, நார்மலான பசங்களை சேர்ந்தால் தான் நார்மலாக ஆகும் குழந்தை. ஆனால் பார்க்க போட மாட்டாங்க. அப்போ ரொம்ப ஹைப்பராக இருக்கும், அவன் கத்திட்டே இருக்கான் அப்படின்னா கத்துவோம், குழந்தை கத்துவோம். அந்த குழந்தை கடவுளுக்கு சமமான குழந்தை. அந்த குழந்தைக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும் நம்ம. அப்படி ஒரு ப்ளே பண்ணுவோம், 1 ஹவர் மைண்ட் பண்ணுவோம். முடிச்சுட்டு போகும்போது எல்லாம் கண்ணீர் விட்டு ஒவ்வொன்று உப்பார வச்சு தான் போவாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பண்ணும்போது நான் அந்த குழந்தையை மாறிப்பேன். எனக்கு அந்த ஏன்னா கரண் தம்பிங்க இங்கே இந்த பிள்ளை இந்த ஸ்டுடியோ வந்து அவனுக்காக தான் ஆரம்பிச்சது. முதல்ல கரண் வந்து ஒரு தெய்வ குழந்தை, அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ விஷயம். நான் இன்னும்னு ஒரு படத்தில் ஹீரோ நடித்த தம்பி. என்றைக்கும் ஃபோன் பண்ணால், கோபேனா சொல்லு கோபேனா, என்ன கோபேனா, எங்கே இருக்கீங்க, ஷூட்டிங்கில் இருக்கீங்களா, பிஸியாக இருக்கீங்களா, பிஸியாக இருக்கிறவங்க உடனே கட் பண்ணிடுவான். அவன் லவ் அவ்வளோ உண்மையாக இருக்கும். பொய் புரட்டு ஏமாற்றுத்தலம் என்பது எதுவும் கொஞ்சம் கூட கிடையாதும்மா, அவ்வளோ உண்மையாக இருக்கும். அவனுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டால் பிரியாணி. விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவனை சினிமா பார்க்கணும், அவ்வளோதான். பெருசாக எந்த ஆசையும் கிடையாது. அவனுக்கு காது கொடுத்து கேட்குறதுக்கு மக்கள் கிடையாது. நான் கேட்பேன், தம்பி என்ன வேணும் அப்படின்னு, எது வேணும் சொல்லுங்கள். அவனுக்கு லவ் வரும், லவ் பற்றி சொல்லுவான், நிறைய விஷயம் வரும். அவங்க அம்மா அப்படி பார்த்துப்பாங்க அவங்க. இன்றைக்கி அவனுக்கு ஒரு 26 வயசு ஆகுதுமா. லயலோவில் காலேஜில் படித்தான், காலேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலேஜுக்கு போனான். அவனை பார்க்குற விதம், எல்லாரோட பார்க்குற விதம் மாறிப்போச்சு. ஆனால் அதெல்லாம் உடச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் உடச்சி. அவன் தான் முதல்ல போய் பேசுவான். எந்த கல்லூரிக்கு போனாலும் அவனை கூட்டு போவேன், அவன் தான் ஸ்டேஜில் பேசுவான் முதல்ல. அவன் பேசி முடிச்சவொடனே ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கர பிரமிப்பாக பார்ப்பாங்க அவனை. அதை சொல்ல அந்த கைத்தட்டில் கிட அதுக்கு எப்படி சொல்லுவான் அப்படின்னா, தம்பி போதும் தம்பி முடிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னா, உடனே மைக்கு நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் பரவாயில்லைங்களா உங்களுக்கு அப்படின்னா, காரணம் என்ன ப்ராப்ளம் என்ன சொல்லும், பேசுக்கிறேன்னு காரணம் அவங்க பேச சொன்னாங்க பாஸ் நான் பேசிக்கிறேன்னுவான். அவ்வளோ திறமசாலி. இப்போ நான் வந்து இப்போ நம்ம சினிமாவில் சென்சேஷனலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு படம், 2 படங்கள், அதில் ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு தகவலோடு நான் வந்து உட்காந்துருக்கேன். அது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். வாரிசு படத்தில் நடிக்கிறேன் சும்மா. அந்த வாரிசு படத்துக்கு வந்து டேட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த டேட்டு இன்றைக்கி நாளைக்கு அப்போ நசீலில் தான் சொன்னாங்க. அந்த அந்த தேதி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பண்ண போகும்போது விஜய் சார் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயம். விஜய் சார் கூட நான் பைரவா நடிச்சிருக்கேன், எனக்கு வழக்கம் இருக்கு விஜய் சார். நான் எப்படி பார்த்தனோ அதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் கூட மாறவே இல்லை, அப்படியே இருக்காங்க. அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க, நிறைய பேசணும். இந்த சீன் ஒரு டெப்த்து சூப்பராக இருந்தது. ஒரு 10 நாள் நடிக்கக்கூடிய விஷயம் தான். சின்ன கதாபாத்திரமாக இருக்கா பெரிய கதாபாத்திரம் தெரியாதுச்சுமா. 10 நாள் விஜய் சார் கூட இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 நாள் இருந்துச்சு. 13 நாட்கள் விஜய் சார் கூட நடித்தோம். அந்த 13 நாட்களும் நான் விஜய் சாரை வந்து பைரவாவில் எப்படி பார்த்தனோ அப்படியே பார்த்துருக்கேன். அதே எனர்ஜி, அதே பர்ஃபார்மன்ஸ். இன்னும் பயங்கர மெருகேறிக்கார். அவர் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே கனெக்ட் ஆகுது, நிறைய கனெக்ட் ஆகுது. அப்படி ஈர்ப்பு தன்மைக்குள்ளே போயிருக்கார். அவர் போகும்போதே அவரை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு தோணுது.
அந்த ஈர்ப்பு தன்மைகளை வளர்த்து வந்து சாத்தியம் கிடையாதுமா. ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் அது கிடைக்கும் போது. அது காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ பேர் அளவு வச்சிருக்காரு, அதனால் அந்த ஈர்ப்பு சேர்த்து கிடச்சிருக்கு. எனக்கு பெரிய சந்தோஷம் படத்தில் நடிச்சது. நீங்கள் இப்போது நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க, யங் டேலண்ட்ஸ் எல்லாம் இப்போ சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் சார்பாக கொடுக்கக்கூடிய அட்வைஸ், அவங்க உள்ளே வந்தால் என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும்? எதுவுமே தேவையில்லை தங்கச்சிம்மா. முயற்சியும் உன்னோட விடாமுயற்சி தேவைப்படுது தங்கச்சி. முதல்ல பொறுமை தேவைப்படுது சினிமாவுக்கு. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். காத்திருத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். காத்திருத்தல் நம்மகிட்ட இருக்கும் அது இருக்காது. முதல்ல இந்த பொறுமை என்பது இருக்காது. ஒரு ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைக்கலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஒரு 6 மாதம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா ஏழாவது வேலைக்கு போயிடுவேன். நான் சினிமாக்குள்ளே வந்து 28-29 வருஷம் ஆகுது வரைக்கும். நான் வாய்ப்பு தேடி ஆரம்பித்தது கல்லூரி முடித்து 2014 அப்புறம் தான் பிரேக்கே. எனக்கு 14 இப்போ வரைக்கும் வச்சுக்கலாமா 23. இது வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய அப்சைட் டவுன் வந்துருக்கும். ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும், ஒரு டவுனாக இருக்கும். அது வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். என் மூளையை நான் யாருக்கும் அடமான வைக்க விரும்பல. முதல் விஷயம், நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அப்படின்னா 30 நாள் வேலை பார்த்து 31 சம்பளம் போகிறது வெயிட் பண்ணிட்டுருவேன். ஏன் பயம்? எனக்கு சம்பளம் வராமல் போச்சுன்னா சாப்பாடெல்லாம் போயிடும். சாப்பாடெல்லாம் போச்சுன்னா என் வீட்டில் எல்லாம் கஷ்டப்படுவாங்க. என் வீட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டால் என்னை கேள்வி கேட்பாங்க. எனக்கு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணும். ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கிறேன். கேள்வி கேட்பாங்க, கேட்கணுமே. உன்னுடைய வாழ்க்கையை ஒரு முறை தான் வாழ போகிறேன். அது பிடிச்ச ஒன்று வாழ்க்கை வாழ்ந்துக்கே. நான் போகிற இடம் சினிமா தான், அதுக்கு நான் உடைக்கிறேன். அப்போ உடைப்பு உண்மையாக இருக்குது, கண்டிப்பாக சினிமா கொடுத்துடுமே. அப்போ என்ன தேவைப்படுதுங்க? உடைக்கணும், கண்டிப்பாக உடைக்கணும். கடின உடைப்பு தேவைப்படுது. உடைச்சிட்டே இரு. கண்டிப்பாக ஒரு நாளுக்கு உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகும். அப்போ போய்க்கலாம். நீ ஒரு நாள் உடைச்சிட்டு எப்படி எனக்கு கிடைக்க வேலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. இன்னும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் சினிமா. நீ உடைக்கிறானா உடைக்கிறானா, உண்மையாக உடைக்கிறானா, சும்மா கேட்குறானா, வேடிக்கை பார்த்துருக்கோம். சும்மா ஒரு படத்தை தலைக்காட்டி திருப்பி வருவோம், உடைக்கிறானா பார்க்கும். திருப்பி ரெண்டு படத்தை சும்மா ஒரு சின்ன சீன் அடிப்போம், திருப்பி வெளியே வந்துருவோம். அதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. வெயிட் பண்ணுறானா பார்க்கும். நீ வெயிட் பண்ணி அதுக்கு பக்குவப்படுவேன். பக்குவப்பட்ட பிறகு உனக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிடும். ஏன் அப்படின்னா நீ பக்குவப்படாமல் கொடுத்ததுனா நீ காணாமல் போயிடுவேன். அதனால அந்த பக்குவத்துக்காக தான் அந்த காலப்போ கெடு. அதனால தான் அந்த பொறுமை தேவைப்படுது. இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக, வாழ்க்கையோட புரிதலோடு வந்து எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நான் ஏதோ லெக்சர் கேட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. இன்னும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எல்லார் சார்பாகவும் வாழ்த்திக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகான பதில் சொல்லணும். காரணம் நீங்கள் தான், நான் கிடையாது. நீங்களும் உங்களோட புளிச்சர் தம்பியும் அவங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னா ரொம்ப அழகான கேள்வியை வந்து தொகுத்து வச்சுருக்கான் தம்பி. அதுக்கு நான் சொன்னேன், அந்த கேள்விக்கான பதில் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுவே வேறு கேள்வி கேட்டால் வேறு பதில் சொல்லியிருப்பேன். அதுக்கு இந்த எல்லா விஷயத்துக்கும் முக்கியமான காரணம் நீனும் தம்பியும். அவங்களுக்கும் அண்ணா கேமராமேன் அண்ணாக்கும் ரெண்டு பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.